ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்துட்டு இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஹேண்டில் பார் ரைஸர் வந்துட்டு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த அது வந்து வந்திருக்கு இப்போ டெலிவரி வந்திருக்கு அது அன்பாக்ஸிங் பண்ண இது எங்கே பார்த்தீங்கன்னா லூவியா அப்படின்ற சைட்லேருந்து பண்ணியிருக்கேன் இவங்க வந்து எல்லா வண்டிக்கான மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சிசி அண்ட் அபோவ் மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸ்க்கான மாடிஃபிகேஷன்ஸ் நிறையா சேஞ்சஸ்லாம் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்துட்டு நான் அந்த எஃப்சிக்கு நம்ம எஃப்சிக்கான அந்த ஹேண்டில் பார் ரைஸர் வந்துட்டு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒன் மந்த் ஆகுது போட்டு இப்போ தான் டெலிவரி கொடுத்துருக்காங்க எஸ்பெஷலி அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு போல் ப்ரொடக்ஷனில் மற்றதெல்லாம் கொஞ்சம் கிடச்சிருச்சு இது மட்டும் கொஞ்சம் டிலே இப்போ தான் கிடச்சிச்சு ஸோ இப்போ தான் வந்திருக்கு ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எது மாதிரி இருக்குது அன்பாக்ஸிங்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அவங்க இனிஷியலாக செட்டப்பில் அப்படின்ற மாதிரி பார்ப்போம் இதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இது வாங்கின லிங்க்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த வெப்சைட் லிங்க்கும் நீங்களும் சூஸ் பண்ணி வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பேக் கொடுத்துருக்காங்க இட்ஸ் கம்ப்ளீட் பேக் அது கூட இந்த நட்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்னால லெங்கான அந்த நெட்ஸ் அந்த போல்ட் வரும்ல அந்த நெட்ஸ் நீட்டாக வரும் அது கனெக்ட் டைட் பண்ணுறதுக்கு அந்த ஹேண்டில் பார் ரைசரில் அது கொஞ்சம் லெங்க்த்தியாக கொடுத்துருக்காங்க வந்து பேக்கிங் வந்து செம்ம பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ஈவன் ஒரு சொட்டு டேமேஜ் கூட ஆகாது போல் ஓப்பன் பண்ணுவோம் குயிக்காக ஓகே இப்போ இதுதான் வந்துட்டு அந்த ஆண்டில் பார் ரைஸர் ஓகே இந்த பில்ட் குவாலிட்டி வந்துட்டு செம்மையாக இருக்குது அந்த லூவியா அந்த பிராண்டை வந்துட்டு எம்போஸ் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்கில் இருக்குது ரெண்டுத்துலேயும் அப்படி தான் இருக்குது பட் அந்த பில்டு குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது பில்டு குவாலிட்டி நான் பிளாக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இவங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருக்குது ஆக்சுவலாக அந்த க்ரே கலர்ஸ் மற்ற டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருக்குது அவைலபிள் நியர்லி செவன் டு எயிட் கலர்ஸ் அவைலபிள்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு பிளாக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது ஈவன் அந்த ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் லுக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ஈவன் லைட்டாக அந்த அந்த த்ரெட்டில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியல அந்த குவாலிட்டி இல்லாத அளவு இது கரெக்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஒன் இன்ச் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் பைக்கில் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பைக்கில் இன்ஸ்டால் பண்ணுறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்ட்டு தான் நம்ம ரிமூவ் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேனர் நம்பர் டென் ரிங் ஸ்பேனர் நம்பர் டென் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இங்கே வந்து நான் மொபைல் ஹோல்டரும் வச்சுருக்கேன் ஸோ அதனால் உங்களுக்கு ஒழுங்காக தெரியாதுன்னு இங்கே காமிக்கிறேன் ஸோ இந்த நாலு போல்ட்டு தான் நம்ம வந்துட்டு நம்பர் டென் ரிங் ஸ்பேனரில் நான் வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறேன் ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிப்போம் இப்போ ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க மறுபடியும் செட் பண்ணுறப்ப கரெக்டாக எந்த பொசிஷனில் இருந்துச்சோ அந்த பொசிஷனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க மறுபடியும் செட் பண்ணுறப்ப உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா அந்த ஹேண்ட்லிங் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் ஸோ அது மட்டும் பார்த்துங்க மற்றபடி கேபிள் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கேபிள் வந்து பத்தாமல் போகுமா ரைஸ் பண்ணுறதுனால அப்படியே எதுவும் அஃபெக்ட் ஆகுமானு அப்படி கிடையாது கண்டிப்பாக செட் ஆகுது ஸோ இப்போ கைட்டி முடிச்சாச்சு ஸோ இதுதான் வந்துட்டு அந்த கைட்டின டாப் உள்ள அந்த செட்டு இப்போ வந்து இந்த கைட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் பார் இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்போ வாங்கின இந்த செட்டை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஹேண்டில் பாரை வந்துட்டு தூக்கிட்டு இந்த இடத்துல நம்ம வாங்கின அந்த ரைஸர் வந்து செட் ஆகும் அதுக்கு மேலே இந்த ஹேண்டில் பார் வந்துட்டு வைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் அந்த கம்ப்ளீட் செட்டப்பு இதை வந்துட்டு ஹேண்டில் பாரை ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணியாச்சு இந்த அந்த ஹேண்டில் பார் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்து இந்த ரைஸரை வச்சாச்சு இன்ஸ்டால் பண்ணியாச்சு அதுக்கு மேலே நம்ம ஹேண்டில் பாரை வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இப்போ போஸ்டரை கொஞ்சம் மேலே வந்துருச்சு ஹேண்டில் பார் ரைஸ் ஆகிடுச்சு நல்லாவே ரைஸ் ஆகிடுச்சி ஒயரும் எதுவும் பெருசாக லெவல் எஃபெக்ட் ஆகலை தட் இஸ் இந்த கிளச்சு ஆக்சிலேட்ரு ஒயர் எதுவும் பெரிய லெவல் அஃபெக்ட் ஆகலை எல்லாமே சஃபிஷியாக தான் இருந்துச்சு ஸோ எதுவும் இன்சிஷண்ட்டாக ஆகலை மேபி அதை கொஞ்சம் நல்லா எடுத்து தான் நான் செட் பண்ணேன் மேபி அந்தளவு ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை அது இப்போ வச்சிங்கன்னா இதுதான் லுக் அண்ட் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஓவராலாக அதுக்கப்புறம் நீங்கள் இது மேலே இந்த ஹெட்டை வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ண வேண்டியது தான் அந்த போல்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க இது வந்து ஆலன் கீ போல்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த நாலு போல்ட்டை நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணி பண்ண வேண்டியது தான் இது ஆலன் கீ போல்ட் இதோடைய ஆலன் கீ வந்து நீங்கள் மெக்கானிக் ஆட்டோ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இட்ஸ் அபவுட் தேர்ட்டி ருபீஸ் தான் வரும் அரவுண்டு ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு டைட் பண்ணிவிட்டு நீங்கள் வேலன் கீழே அதை டைட் பண்ண தான் நாலு போல்ட்டியும் நீங்கள் டைட் பண்ண வேண்டியதான் டைட் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு டைட் பண்ணிடுவோம் ஸோ இதுதான் ஓவரால் லுக் உங்களுக்கு டைட் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு போஸ்டர் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மெயின் பர்பஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு என்ன மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டர் மாறும் ஸோ லாங் ட்ரைவ்லாம் போகிறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு க்ரௌச் பண்ணி ஓட்டுற மாதிரி வராது ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு பெயின் எதுவும் இருக்காது பேக் பெயின் எதுவும் இருக்காது ஓட்டுற போஸ்டரும் மாறதுனால உங்களுக்கு ட்ரைவிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு இந்த லுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் எதுவும் பெருசாக இல்லை நல்லா தான் இருக்குது Sound right, boys.